Nice teammate in there. Janana Natil. விவசாயிகள் உரிமைக்காகவும் பொதுமக்கள் உரிமைக்காகவும் போராடுவது அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடக்கூடாது, அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை காவல்துறை எடுத்து இன்று விவசாயிகளுக்கு பல விதத்தில் இன்னல் அளிக்கிறார். எனக்கு லாபகரமான விலை கொடுக்கப்படவில்லை. நான் கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி ரூபா பொறுமானம் உள்ள நெல்லை எடுத்திருக்கிறேன். நெல்லை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாரு மேனேஜர். 7 மாசமா விவசாயிக்கு வந்து செயற்பட்டு திருவண்ணாமலையினுடைய மாவட்டம் செயற்பட்டில் 292 விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொடுத்தார். நெல்லை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை. அதே போல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா வந்து நாங்கள் டெல்லியில் இப்போ 41 நாள் எங்களுடைய உண்மையாக போராடி கொண்டு வந்து உட்கார்ந்து பேசி உங்களுக்கு நான் 60 வயது அறிந்த விவசாயிக்கு மகன் மகள் பட்டாளிடம் இருந்தாலும் நான் உங்களுக்கு பென்ஷன் தருகிறேன், ஓய்வூதியம் தருகிறேன். அதே போல சிறு விவசாயி பெரு விவசாயி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கடன் கொடுப்பதற்கும் அது சம்பந்தமாக வழக்கு அப்பீல் போடுவதற்கு ஒரு சனிதம் செல்ல மாட்டேன் என்று சொல்லி தான் சொன்னால் வந்தோம். நாங்கள் பிறகு வந்தோம். இப்போ 1 மாசமாக வந்து என்னன்னே கண்டுக்கல. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. வயதறிந்த விவசாயிக்கு ஓய்வூதியம் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. 1.5 கோடி ரூபாய் ஏமாற்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இங்கே நாங்கள் போராடுவோம். அதே போல கரும்புக்கு பணம் கொடுக்கல 8000 பாக்கியிருக்கு. ஹைட்ரோ கார்பாக நெடுவாசல் போராடுகின்றார்கள், அதை கண்டுகொள்ளாமல் அரசு இருக்கிறது என்பதற்காக இங்கே போராடுவோம். எங்களுக்கு 32 நாட்கள் பர்மிஷன் கேட்டுள்ள 32 மாவட்டங்கள் ஒரு 5 நாட்களுக்கு பர்மிஷன் தருவது என்று சொல்லி அங்கே இங்கே வாங்கிக்க சொல்லி இங்கே வர சொன்னாங்க. இன்றைக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். ஆனால் இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வரவும் இளைஞர்கள் மாணவர்கள்லாம் வந்து சேரவும் நாங்கள் கொடுத்திருந்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உங்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறியிருந்தாங்க. அதனால் காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்கள் அழைச்சி சாயங்காலம் எங்கள் காலி பண்ணி கொஞ்சம் நாங்கள் இப்பவே நிர்வாணமாக முழுக்க நிர்வாணமாக கிட்டத்தட்ட சட்ட வயசெல்லாம் எல்லாமே போமரத்தோடு வைக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபேனில் ஏற்றுனீங்கன்னா தமிழக சர்க்கார் விவசாயிகளை நிர்வாணப்படுத்தி படுத்தி பெருமைப்பட்டிருக்கிற ஒரு செய்கையை காவல்துறை செய்யக்கூடாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து எங்களை உரிமைக்காக போகிறது ஜனா நாட்டில் சர்வாதிகார நாடு அல்ல. எங்களை கை வைப்பதோ தூக்கவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று பேசிய பிறகு அமைதியானார். ஆனால் எங்களை யாரும் சந்திக்க கூடாது, நாங்கள் இந்த நாட்டுடைய தீவிரவாதி, நாங்கள் வந்து இந்த நாட்டுடைய அடிமைகளை யாரும் சந்திக்க கூடாது என்பதற்காக விவசாயிகளுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? நாங்கள் காவல்துறை அதிகாரிகள்லாம் பிறகு வந்தார்கள், கேட்டோம். ஐயா, விவசாயிகளை நிர்வாணப்படுத்திய பெருமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதில்லை ஐயா, அது தமிழக அரசுக்கு இழைக்கப்படுகின்ற பெரிய அவமதிப்பு என்று சூழல்களை சென்றிருக்கிறார். காலையில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் குறைகளை பேசி என்று கூறியிருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு என்று நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்து தேசிய தென்னிந்திய விவசாயிகள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போய் போராட்டம். அவங்களை போராட்டத்தை சொல்வதற்கு கைது செய்யக்கூடாது. நாங்கள் சட்டத்துக்கு புறகமாக இருந்தால் தான் கைது செய்யணும், செய்யக்கூடாதுன்னு உத்தரவை வாங்கி கொடுக்கிறோம். இதை இருந்தும் போலீஸார் என்பதை மிரட்டுவது தான் எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. நான்
நாங்கள் தமிழ் ஜனநாயக நாட்டில் இருக்கோமா சர்வாதி ஆட்சி எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் எங்களுக்கு ஒரு போராட்டம் என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அது வெற்றியாகி வரை நாங்கள் போராடுகிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டு இப்போ அனுமதி கிடையாது பெற்றோம் என்னன்னு தெரியல நாளைக்கு முதலமைச்சர் சந்திப்போம் எங்கள் கோரிக்கையை கேட்போம் எங்களது கோரிக்கை நிறைவேறினால் விட்டு போவோம் இல்லைக்கு போகவே மாட்டாங்க விட்டு அவங்க என்ன செஞ்சாலும் சரி இல்லை எங்களை எல்லாம் நிர்வாகமாக அழைத்து கொண்டு சென்றாலும் சரி போக மாட்டோம் எங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்க ஏனென்றால் நாங்கள் போராடுவதில் பெருக்கின வெற்றி கேட்கணும்னா எங்களை கூடிய விவசாயத்துக்கு வளர்த்திட்டு விவசாயிகளை வெளிநாட்டிலிருந்து உணவு உற்பத்தி கமிஷன் எடுக்க முடியும் செயல்திறன் இழந்தவராக மாற்றிக்கொண்ட ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிடும் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் நாங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் அதை சாப்பிட்டு இருப்பார்கள் இல்லை என்றால் எப்படி அந்த காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு நுழைந்து இந்தியாவை அடிமைப்படுத்தியதோ அதுபோல கார்ப்பரேட் கம்பெனிகள் பிளாஸ்டிக் பொருட்களை இந்தியாவில் கொடுத்து மக்களுடைய அறிவுத் திறனை அழித்து மக்களுடைய உழைக்கும் திறனை அழித்து மக்களுடைய உணர்வுகளை அழித்து உடலாலும் உள்ளத்தாலும் அவர்களை சிறுவர்களாக மாற்றி ஆட்சியை பிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதற்கு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் உதவி அவர்களுக்கு செல்லக்கூடாது விவசாயிகளை காப்பாற்றவர்களாம் வரவேண்டும் நாளைக்கு 8 மணி 9 மணிக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் நாலு பேரை கூட்டி போகணும்னு போலீஸ் தவறு சொல்லியிருக்கு நாளைக்கு கூட்டி போனால் தான் நிச்சயம் ஏன்னா அங்கே தான் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எல்லாம் பேரிக்காடு அதே போல் வேறு